வணக்கம். இப்போ வந்து நிறைய ரசங்கள்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ டிஃப்ரெண்ட்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, வேப்பம்பு ரசம் ரொம்ப நல்லா இருக்கும். பண்ணி கட்டப்பாய் தேவையான பொருட்கள் சொல்லட்டுமா? தக்காளி பழம் ஒன்று, வேப்பம்பு 2 டீஸ்பூன், உப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பெருங்காயம், மஞ்சத்தூள், கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கணும். புளி கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் புளியை நல்லா கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் அளவு உங்களுக்கு தேவையான ரசம். ஒரு நேரம்தான் அதை சாப்பிட முடியும், அதனால சூடாக தான் சாப்பிடணும். அதனால கொஞ்சமாக நான் இது பண்ணி காட்டுறதுக்காக பண்ணி கடுகு 2 சீரகம் போட்டுக்கணும். இப்போ வேப்பம்பூவை வறுத்து எடுத்துடணும். கொஞ்சம் எண்ணெயில் சாதாரண எண்ணெய் ஊற்றினா போகிறோம். கடுகு சீரகம் போட்டு வேப்பம்பூவை இதை கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரசம். உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த ரசம் சாப்பிடலாம். பருப்பு போடணும்னு இதுக்கு அவசியம் கிடையாது. நல்லா சூடாக சாத்தில் சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். இதை வறுத்து முதல்ல எடுத்துக்கணும். கொஞ்சம் கருப்பாகும் இல்லைன்னா கசக்கும். கொஞ்சம் தக்காளி பழம், ஒரே ஒரு பழம் போட்டால் போகிறோம். ஒரு பழம் போட்டு ஒரு கப்பு புளி ஊற்றியாச்சு. பெருங்காய பவுடர் கொஞ்சம். எல்லாமே நம்ம ரசம் பண்ணுற மாதிரி தான், ஆனால் இது பருப்பு தேவையில்லை. அதுக்கு போட்டு கொஞ்சம் காரத்துக்கு வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கணும். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கணும். இது நம்ம சாம்பார் ரசப்பொடி போடுவோம் இல்லையா, அது போடக்கூடாது. தக்காளி போட்டாச்சு, புளி போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டு வேப்பம்பூ வறுத்து தண்ணியாக எடுத்துக்கணும். சாப்பிடும்போது போனால் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு கொதி வரும். கொஞ்சம் இந்த தக்காளி பழம் வேண்டாம் போடணும். தக்காளி பழம் இந்த புளி வாசம் போகணும் இல்லையா. இன்னும் கொஞ்சம் ஜலம் போட்டணும். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் கொதி வரட்டும். சாதாரணமாக இது முன்னா நல்லா 4 கொதி வந்தால் போகிறோம். கண்டிப்பாக பருப்பு வேண்டவே வேண்டாம், வெறும் கடுகு தொலைச்சிட்டு கடுகு ஜீரம் தொலைக்கணும். வேப்பம்பூவை தனியாக வறுத்து எடுத்துக்கணும். சாப்பிடும்போது ரசம் எல்லாம் கொதிக்க வச்சுட்டு நம்மளுக்கு ரசம் எல்லாம் தெரியும். தக்காளி பழம் போட்டுக்கலாம். அப்படி தக்காளி பழம் வேண்டாம்னா சில பேர் வெறும் எங்கள் அம்மாலாம் வெறும் புளியை கரைச்சி ஊற்றி பச்சை மிளகாய் தொலைச்சி அது மாரி பண்ணுவார். நம்ம வந்து சில பேருக்கு தக்காளி பழம்னா ரசம் பிடிக்காது, அதனால இது பண்ணும். கொதி வந்துட்டு கொஞ்சம் வெல்லம், ஏன்னா அதுலேயே போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க வேப்பம்பூவை கசந்து போயிடும். அதனால சாப்பிடும்போது வறுத்து தனியாக வச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ரசம். தோப்பு வச்சுட்டுருக்கு. சாதாரண நம்ம ரசம் வைக்கிற மாதிரி தான் சுட்டு அந்த தக்காளி வேகட்டும். தக்காளியும் இந்த பச்சை மிளகாயும் வெந்தா போடும். சுத்தம் வெந்துட்டுனா இது கொத்தமல்லி, கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறவங்கதான் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி பழம் புளி நிறைய போட்டோம் இல்லையா, ரொம்ப புளிக்கும். சுத்தம் கொதி வரட்டும். இரும்பு பாண்டியில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் இரும்பு பாண்டியில் எதுவுமே, இரும்பு வந்து கொஞ்சம் அயன் இல்லையா, அதனால அதில் பண்ணிக்கலாம். ரசம் வச்சாச்சு. இதில் கொட்டி பாத்திரத்தில் கொட்டிட்டு நிமிஷம் ஆயிடும். 10 நிமிஷத்தில் இந்த வேப்பம்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வேப்பம்பூவை இப்படி மேலே சாப்பிடும்போது தூவி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு சூடுற சாத்தில் இந்த ரசமும் சூடாக இருக்கணும். காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு கூட இது கொடுக்கலாம். காய்ச்சல் சளி கொடுத்துக்கலாம்.
சூடாக சாதமும் சூடாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வேப்பம்பு ரசம் ரெடி ஆகிடுது. இதுக்கு பருப்பு போடணுன்னே தேவை கிடையாது. ரசம் ஊற்றும் போது கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் முன்னாடி வேப்பம்பு போட்டால் போதும். இந்த வேப்பம்பு நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். சீக்கிரத்தில் ஓமம்லாம் வாங்குவோம் இல்லையா, மிளகு சீக்கிரம் வாங்குற கடையிலேயே கிடைக்கும், வாங்கிட்டு தான். இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.